Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wassalatu wassalamu ala Rasulillah amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே குறிப்பாக ரமலானுடைய காலப்பகுதியில் தான் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த முகநூல் வழியாக அல்லது வாட்ஸ்அப் குழுமங்கள் வழியாக இந்த போட்டி நிகழ்ச்சிகளை நடத்துகிறார்கள். சிறு பிள்ளைகளுக்கு, குறிப்பாக சிறு பிள்ளைகளுக்கு தான் அதிகமான போட்டி நிகழ்ச்சிகளை நடத்திவிட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேஸ்புக் பக்கங்கள், அதே போன்று ஃபேஸ்புக்கிலே இருக்கக்கூடிய கணக்குகளிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த போட்டி நிகழ்த்தி விட்டு, குறிப்பாக நேரடியாக சொல்வதாக இருந்தால் குர்ஆன் கிராத்ஸ் கிராத் போட்டி என்று தலைப்பிடுகிறார்கள். கிராத் போட்டியை நடத்திவிட்டு என்ன தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று சொன்னால், யார் யாருடைய கிராத்துக்கு அதிகமான லைக் ஷேர் கிடைக்கிறதோ அவர்தான் முதலாம் இடம். இது என்ன மார்க்கம்? அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே, இது ஒரு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம். குர்ஆன் கிராத் போட்டி வைக்கிறீங்க, நல்ல விஷயம். பிள்ளைகள் உற்சாகப்பட்டு அவங்க ஓதி பழகி முதலாவது ரெண்டாவது வரணும் என்பதற்காக வேண்டி ஓதுவாங்க. போட்டி வைக்கிறது நல்ல ஒரு விஷயம். அந்த லைக்கையும் ஷேரையும் வச்சு எப்படி முதலாவது ரெண்டாவது தீர்மானிக்கிறது அப்படி என்று சொன்னால், ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, அவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய நண்பர்களுக்கு கோல் பண்ணி சொல்லி அவர் என்ன செய்கிறார், ஷேர் பண்ண வைக்கிறார், லைக் பண்ண வைக்கிறார். அல்லது அவர் ஃபேக் ஐடி திறந்து அவரே லைக் பண்றார், பல குழுமங்களுக்கு ஷேர் பண்றாரு. இப்ப அவருக்கு ஆயிரக்கணக்கான லைக் வருது, அவர் ஓதல நிறைய பிழை இருக்குதுன்னு சொன்னால், இது இவர் முதலாவது என்று சொன்னால் இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு அநியாயம், ஏமாற்றம். இது இப்படி செய்வது ஹராம், தெளிவான ஹராம். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நல்லது செய்ய போய் குளிக்க போய் சேத்த பூசி கொள்ற வேலையைத்தான் இப்படி செய்கிறார்கள். இது ஏன் செய்கிறார்கள் என்றால், அவங்களோட ஃபேஸ்புக்கு லைக் கூட்டிக் கொள்வதற்கும், அவங்களோட ஃபேஸ்புக்கில் அதிகமாக அந்த லைக் விருப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் தான் இதை பயன்படுத்துகிறார்களே தவிர, இதுல என்ன இஸ்லாமிய சட்டத்தினுடைய அடிப்படையில் இதுல என்ன லொஜிக் இருக்கிறது, என்ன தத்துவம் இருக்கிறது? ஒரு சின்ன பிள்ளை ஒரு குர்ஆன் ஓது, அதை துறை சார்ந்தவர்களை வைத்து இவருடைய பிள்ளையில தஜ்வீதுல பிள்ளை இருக்குதா, உச்சரிப்புல பிள்ளை இருக்குதான்னு தீர்மானிச்சு, இவங்களை முதலாவது இரண்டாவது அந்த திறமைகளின் அடிப்படையிலே தீர்மானிக்காமல், வெறுமனே ஒரு மனிதனுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அவருடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுகிறார், வாட்ஸ்அப் குழுமங்களிலே ஷேர் பண்ணுகிறார், அவர் பிஸி இல்லாம வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான்டா, எல்லாருக்கும் கோல் பண்ணி சொல்றாரு, இவர பிள்ளை ஓத தெரியாது, முதலாவது வராரு பிரைஸ் எடுத்துக்கொள்றாரு, இதுல என்ன பிரயோசனம் இருக்குது? எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இதை மார்க்கம் தெரிந்தவர்கள் கூட சில சகோதரர்கள் அனுப்புவதை நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய மகன் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிருக்கிறார், இதுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. இதென்ன ஒரு முதலாவது ரெண்டாவது எப்படி தீர்மானிக்கிறீங்க? ஒருவர் ஷேர் பண்றாரு அப்படின்னா, என்னுடைய முகநூல் நண்பரின் மகள் போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார், அதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படி நடத்துவது என்பது மார்க்கத்திலே மிக மிக தவறான ஒரு வழிமுறை. மார்க்க ரீதியிலான போட்டிகளை நடத்தி ஹராமான தீர்ப்புகளை வழங்குகிறார்கள். இப்படிப்பட்ட போட்டிகளிலே பங்கு கொள்வதில் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், உங்களோட பிள்ளைகளுடைய மனநலம் பாதிக்கப்படும். என்ற அந்த பிள்ளை அழகாக ஓதும், ஒரு அழகான காரி அவருக்கு படிச்சு கொடுத்திருப்பார், நல்ல தஜ்வீத் முறைப்படி ஓதக்கூடிய ஒரு காரி ஆலிம் ஒருவர் படிச்சு கொடுத்திருப்பார், நல்ல முறை அந்த புள்ள ஓதும். ஆனால் ஓத தெரியாத ஒருவர் லைக் கூட எடுத்துருவார், ஷேர் கூட எடுத்துருவார், அப்ப அவர் தான் முதலாவது என்று சொன்னால் இது என்ன தீர்மானம் இது? எனவே இப்படிப்பட்ட போட்டி நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவது என்பது எந்த பிரயோசனம் அல்ல. இதை நடத்துபவர்கள் ஹராமான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சிறுவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தாதீர்கள். எனவே நாங்களும் என்ன செய்யறது, சேர்ந்துட்டு இதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல வேணுமா, அதே போன்று ஃபேஸ்புக்ல வேணுமா, ஃபேஸ்புக் குழுமங்கள் வேணுமா, குரூப்புகளில் வேணுமா, இப்படி ஷேர் பண்ணி ஒரு தந்திரமாக ஒரு அங்கே ஒரு ஏமாற்றம் ஹரர் ஒன்று இருக்கிறது. எனவே இப்படி ஹரர் இருக்கக்கூடிய, ஏமாற்றம் இருக்கக்கூடிய, தந்திரம் இருக்கக்கூடிய ஒன்றிலே ஹலாலான ஒரு முடிவு பெறப்பட மாட்டாது. இது ஒரு தெளிவான ஹராம். இதிலே கலந்து கொண்டவர்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதை நடத்துவர்கள் அல்லாகவே அஞ்சிக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலங்களிலே தீர்மானங்களை, ஒரு துறை ஹதீஸ் போட்டி வைக்கிறீங்களா, ஹதீஸ்ல சிறப்பான அறிஞர்கள் இருப்பார்கள், அவர்களை வைத்து நீங்கள் ஒன்று ரெண்டை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் போட்டி வைக்கிறார்கள், குர்ஆன் போட்டி என்றால் கிராத்திலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களை வைத்து ஒன்று ரெண்டு தீர்மானங்கள். வெறுமடைந்த அப்ப பிச்சைக்கார லைக்குக்கும் ஷேருக்கும் அடிமையாகி உங்களுடைய ஃபேஸ்புக்கில் லைக் கிடைக்க வேண்டும், உங்களுடைய ஃபேஸ்புக்கு ஷேர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுடைய, பச்சை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடி நாசம் பண்ணி விடாதீர்கள் என்பதை வன்மையாக நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் இதை பொறுத்துக் கொள்ள மாட்டான். அல்லாஹ் தஆலா விரும்புகிற செயல் அல்ல இது. ஏனென்றால் இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு பிள்ளை எதிர்பார்த்து இருக்கும், ஆனால் அந்த பிள்ளைக்கு ஏமாற்றம் கிடைத்த எப்படி இருக்கும்? உங்களோட பிள்ளை யோசிச்சு பாருங்க, இதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஆனால் இதை பார்க்கின்ற பொழுது ஒரு பரிதாபமா இருக்கிறது. நான் சொல்கிறேன், என்னோடு நெருங்கி இருப்பவர்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னிடம் அபிப்பிராயம் கேட்பவர்கள் யாரையும் இப்படியான போட்டிகளில் பங்கு கொள்வதற்கு நான் மசூரா சொல்ல மாட்டேன், அப்படி யாருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது.
ஆனால் ஏதோ பங்கு பெறுகிறார்கள், கடைசியில் என்ன நிலை ஏற்படுகிறது என்றால் இப்படி ஒரு தவறான நிலைக்கு மக்களை கொண்டு செல்கிறார்கள். எனவே நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அறியாமையிலே செய்கிறார்கள் பலர், அறியாமையிலே செய்கிறார்கள் இன்னும் பலர், அறிந்து கொண்டு ஏதோ ஏனோதானா என்று ஆலயங்கள் என்ற பேரில் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு விஷயம் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அல்லாஹு தஆலா சத்தியத்தை அறிந்து தெரிந்து செயல்படக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தோடு இந்த AIDC தாவா டீம் என்ற யூடியூப் சேனலை இன்னும் பல அரிய அற்புதமான அழகான மார்க்க விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.